Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lah. ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون وقال الله تبارك وتعالى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم دنياه ومن تشعبت الهموم أحوال الدنيا لم يبال الله في أي أودية منها هلك فقال عليه الصلاة والسلام أيضا لما قال رسول الله صلى الله عليه وسلم لعجوز أذهب البأس رب الناس اشفه وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரிய நேயர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்ஆவுடைய ஹுதுபா நடத்தப்பட வேண்டிய இந்த நாளிலே ஒரு சோதனை மிக்க நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதனால் அநேகமான மக்களுக்கு அந்த ஹுதுபாவுடைய மற்றும் ஜும்ஆ தொழுகையினுடைய சந்தர்ப்பம் இல்லாத நிலையில் குறைந்தபட்சம் அந்த ஜும்ஆவுடைய உரைக்கு பதிலாக ஒரு பிரசங்கத்தையாவது நிகழ்த்தி அதனூடாக நொந்து போயுள்ள பயந்து போயுள்ள உள்ளங்களுக்கு மறுகூட்ட முடியும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அனைவர்களுடைய நியத்துகளையும் சீராக்கி இதற்கான முழுமையான வகுமதிகளை ஈருலகில் வாழும் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது சோதனை சோதனை என்பதை கேட்டு கேட்டு மக்களுக்கு புளித்து போய்விட்டதை போன்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் இது எப்போது முடியும் என்ற ஒரு இறுதி இடம் தெரியாமல் இந்த சோதனை மிகவும் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதுபோன்று முன்பை விடவும் அதிகமான பாதிப்புகளும் இழப்புகளும் அதிகரித்துக் கொண்டும் இருக்கிறது. முன்பு செய்தியாக கேட்டவைகளை இப்பொழுது கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்பு காய்வாக இருந்தவைகள் இப்போது ஷாகிதாக வந்துவிட்டன. கண்ணுக்கு ஒவ்வொரு காட்சியும் தெரிகிறது. அவரவருடைய குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. அவரவர்களுடைய ஊர்களில் அந்த நிலைமைகளை காணக்கூடியதாக ஆகிவிட்டது. இப்படியான ஒரு பின்னணியில் நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் இந்த நிலையில் எப்படி வீழ்ந்து விடாமல் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வதற்காக, ஞாபகப்படுத்துவதற்காக, முதாக்கரா செய்வதற்காக
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக உசிதமானது என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று தனி மனிதனோடு இருந்து கதைத்தாலும் அல்லது நான்கு ஐந்து பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாலும், வீட்டிலே மனைவி மக்களோடு போய் உட்கார்ந்தாலும், நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடினாலும், அல்லது இந்த சமூக வலைதளங்களை எடுத்து பார்த்தாலும், அல்லது உத்தியோகபூர்வ ஊடகங்களை எடுத்து பார்த்தாலும், எல்லா இடங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சம் என்னவென்றால், மக்களை பயமுறுத்துகின்ற செய்திகள் தான் எல்லா பகுதிகளிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூமின் இந்த செயலை செய்யக்கூடாது, ஒரு மூமின் இந்த நிலைமைக்கு போகக்கூடாது. மூமிங்கள் பயப்படுபவர்கள் அல்ல, மூமிங்கள் துவண்டு போகின்றவர்கள் அல்ல. மூமிங்கள் ஒரு நிலைமையை கண்டு அந்த நிலைமையிலே அப்படியே பொசுங்கி போகின்றவர்கள் அல்ல. மூமிங்கள் தைரியசாலிகள். ஆகவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஈமானுள்ள மனிதர்களை தட்டி எழுப்புகிறான், பயப்பட வேண்டாம் என்றவர்களை துணிவுபடுத்துகிறான், அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலௌன இன் குன்தும் மூமினீன். நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்படவும் வேண்டாம், எங்களுக்கு ஏதும் நடந்து விடுமோ என்று யாருமே பயந்து சுருண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் ஈமானுள்ள மனிதர்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால், இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள் நீங்கள், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கப்படுபவர்கள் நீங்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, யாரும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்பது அது உலகத்தினுடைய சபபுகளில் உள்ளது. இந்த உலகம் அஸ்பாபுகளுடைய உலகம். சில விடயங்களில் நாங்கள் கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்காக உள்ளத்திலே பயத்தை நிறுத்திக் கொள்ள தேவையில்லை, மற்றவர்களை யாரும் பயமுறுத்தவும் தேவையில்லை. மனிதர்களை தைரியப்படுத்த வேண்டும். வீணாக வஸ்துக்களுக்கு பயப்படுவது அந்த வஸ்துக்களுக்கு அடிமையாக்கிவிடும், அந்த வஸ்துக்களுக்கு எங்களை அடிமையாக்கிவிடும், அந்த வஸ்துக்களுக்கு பின்னால் போக வேண்டிய நிலைமையை உருவாக்கிவிடும். ஆகவே முஸ்லிம்கள் ஒவ்வொருவர்களும் தைரியமாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். நாங்கள் பயப்பட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம்தான், அல்லாஹுவை மட்டுமே பயப்பட வேண்டும், அவனுடைய மக்காமை மட்டுமே பயப்பட வேண்டும், அவனுடைய தர்பாரை மட்டுமே நாங்கள் பயப்பட வேண்டும். அந்த இடத்தை முறையாக பயந்தால் உலகத்தில் உள்ள எல்லா நிலைமைகளும் எங்களுக்கு பயப்படும். நாங்கள் அல்லாஹ்வை பயப்படாமல் பாவங்களை துணிவோடு செய்ததனுடைய விளைவுதான் கண்ணுக்கு காணாத கிருமிகளுக்கெல்லாம் பயந்து வதண்டு போக வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மன் காஃப அல்லாஹ காஃபஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, ஹவ்ஃபுல்லாஹ் வருகிறதோ, பாவம் செய்ய சந்தர்ப்பம் இருக்கிறது, பாவம் செய்ய இடம்பாடு இருக்கிறது, பாவம் செய்ய வசதி இருக்கிறது, பாவம் செய்ய உடலே துணிவு இருக்கிறது, இந்த நிலையில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த பயத்தினால் ஒருவர் பாவம் செய்யாமல் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகிறார், அல்லாஹ்வுடைய பயத்தினால் இபாதத்துகளை சரியாக செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா வஸ்துக்கள் என்று சொல்லும்போது கோவிட் என்ற இந்த வஸ்துவும் அதிலிருந்து விதிவிலக்கல்ல, இந்த நோயும் அதிலிருந்து விதிவிலக்கல்ல, நெருப்பு விதிவிலக்கல்ல, தண்ணீர் விதிவிலக்கல்ல, அநியாயக்காரன் விதிவிலக்கல்ல, எல்லா வஸ்துக்களும் அதிலே எதுவும் விடுதலை அளிக்கப்படவில்லை, அவ்வளவு வஸ்துக்களும் அந்த அடியானுக்கு பயப்படும் என்று சொன்னாங்க. சொல்லுங்கள், சில மனிதர்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்கள் பேசுகின்ற பேச்சுகளை பார்த்தால் இவர்கள் இவ்வளவு நாளும் என்ன ஈமான் படித்தார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. அஸ்பாபாக பயன்படுத்த வேண்டியவைகளை ஈமானாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர். உதாரணத்துக்கு, நாங்கள் தொழிலுக்கு போகிறோம், யாருமே அல்லாஹ் வாயிலே கொண்டு வந்து ரிசுக்கை போடுவான் என்று வீட்டிலே இருந்திருக்க முடியாது. ரிசுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அது வந்துதான் ஆகும் என்பது எங்களுடைய கொள்கை, அது எங்களுடைய பிரிக்க முடியாத அகீதா.
அதற்காக நாங்கள் பஜாருக்கு போகாமல் வியாபாரம் செய்யாமல் இருக்க முடியாது. வியாபாரம் செய்வதென்பது சபப். வியாபாரம் உடலுடனும் சேப்புடனும் இருக்க வேண்டுமே தவிர வியாபாரத்தின் நம்பிக்கை உள்ளத்திலே இறங்கக்கூடாது. இதுபோன்று இந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழிமுறைகள் அது வழிமுறையாக இருக்க வேண்டுமே தவிர உள்ளத்திலே கொண்டு வந்து குடியமர்த்த வேண்டிய ஒரு வஸ்து அல்ல அது. சில மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக பயந்து, அதிலே ஆலிம்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேசிய பலரும் இருக்கிறார்கள் அதிலே, இப்படியானவர்கள் பயத்தை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் நோயை பற்றிய பயத்தை ஏற்படுத்தி மற்றவர்களையும் பயமுறுத்துகிறார்கள். நீங்கள் உள்ளத்திலே உண்டை வையுங்கள், அல்லாஹ் எழுதியதை தவிர எதுவும் வரவே மாட்டாது. நூற்றுக்கு ஆயிரம் தடவை சொல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்தான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர எதுவும் வந்து எங்களை தொடமாட்டார். சொல்லுங்கள் நபியே, அல்லாஹ் எதனை முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அது மட்டும்தான் வரும், வருவதை யாராலும் தடுக்க முடியாது, எழுதாதது வரவே வராது. ஓ மௌலானா, அவன் எங்களுடைய பொறுப்புதான். வாலல்லாஹி ஃபல் யதவக்கலில் மூமினூன், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லித் தந்திருக்கிறான். ஆகவே அஸ்பாபுகளில் இருந்து ஒதுங்கி முட்டாள்தனமாக திரிவதும் ஈமான் அல்ல, அதுவும் நபி வழி அல்ல. முழுக்க முழுக்க அஸ்பாபுகளை தலையிலே தூக்கி போட்டுக்கொண்டு கல்விலே அந்த வஸ்துக்களுடைய பயத்தை உருவாக்கிக் கொள்வதும் இஸ்லாம் அல்ல. ஆகவே உலகத்தினுடைய வழிமுறை, வாழுகின்ற உலகத்தின் முறை என்ற அடிப்படையில் அந்த பாதுகாப்பு முறைமைகளை நாங்கள் உடலுக்கு செய்து கொண்டு கல்விலே ஆணித்தரமான நம்பிக்கையை ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் பெண்களும் வாலியவர்களும் அனைவர்களும் எடுக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறெதுவும் நடக்கவே நடக்காது. அல்லாஹ்வை எங்களுடைய சிறந்த பாதுகாவலன், அல்லாஹ்வை எங்களுடைய சிறந்த பொறுப்புதாரி, வேறு எவராலும் எங்களை பாதுகாக்கவோ எங்களுக்கு மீட்சி தரவோ எங்களுக்கு விடுதலை மீட்சி எடுத்து தரவோ யாராலும் முடியாது என்ற ஆணித்தரமான நம்பிக்கையை ஒவ்வொருவர்களும் ஏற்றுக்கொள்ளவன். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான கொள்கையுடன் இருப்பவர்களுக்கு ரஹ்மத் ஏற்படும் என்று சொல்கிறான். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, யாருக்கு ஒரு முசீபத் ஒரு சோதனை ஏற்பட்டு விடுகிறதோ, ஈமான்தாரிகளுடைய பேச்சு என்ன வரும், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வாங்க. நாங்க அல்லாஹ்வுக்குரியவங்க, அல்லாஹ்விட்டு தான் போவோம், நாங்க அங்க இங்க வலது கெடுதுக்கு அவங்க பார்வை போகாது, தேவையில்லாத பேச்செல்லாம் பேச மாட்டாங்க, அல்லாஹ்வோட நம்பிக்கை இல்லாத கதையெல்லாம் நாஸ்தீக கதையெல்லாம் கதைக்க மாட்டாங்க. அவங்க சொல்வாங்க இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட பொறுமையோடு அல்லாஹ்வோட நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களை உலாஇக அலைஹிம் ஸலவாதும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வோட ரஹ்மத் அவர்களுக்கு இருக்குது, அவங்க தான் ஹிதாயத்து பெற்றாக்கள். சோதனையில உள்ளத்தை பறிகொடுக்காதவங்க இருக்கிறாங்களே, இவங்க தான் ஹிதாயத்து பெற்றவங்க. சாதாரண காலத்தில் அல்லாஹ்வை பத்தி மனித அளக்கணக்கு பேசலும், புக் எழுதேலும் நூற்றுக்கணக்கு பக்கத்தில், காது கிளியறதுக்கு ஹுதுபா ஹுதுரத்துக்கேலும், அந்த நிலைமை வரும்போது சூறாவளி போன்ற அஸ்பாபுகள் எங்களை பிறட்ட நினைக்கும் போது உள்ளத்தை பறிகொடுக்காம உறுதியாக இருக்கிறது இருக்குதே, இதுதான் ஆகப்பெரிய தேவை, இது ஆகப்பெரிய தேவை. இதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ் நாடியவரை தான் உண்டாகும். ஆகவேதான் நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும், ஒருவரால இன்னொருவருக்கு நோய் வராது, இது தெளிவான விஷயம். அல்லாஹ் நாடினா மட்டுமே வரும். ஒரு சஹாபி வந்தார், ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தவிர்ப்பு முறைகளை சொல்லி இருக்கிறாங்க, நோய் வருமங்கிறதுக்காகவல்ல,
எங்களோட அகீதா பறிபோகும் என்றதுக்காக. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு போக போகிறீங்க, அந்த ஊரில் கொலரா நோய் இருக்குது என்று கேள்விப்படுறீங்க, அங்கே போகாதீங்க. கேள்விப்பட்டால் போகாதீங்க. ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, அங்கே இருக்கும்போது அந்த நோய் எங்கே வந்துருச்சு, அங்கிருந்து வெளியாகி வரவும் வேண்டாம். சிலர் இதுக்கு விளக்கம் எடுக்கிறாங்க, வெளிரங்கத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொற்று நோயை உறுதிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் தெளிவாக எழுதுகிற விஷயம் இதை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஈமான பறிகொடுக்காம இருக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை சொன்னாங்க. ஒருவர் அப்படியான நோயுள்ள ஊருக்கு பிரயாணம் செஞ்சு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவருக்கு நோய் வரணும் என்று இருந்து நோய் வந்தா இவர் நினைப்பாரு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நினைக்க மாட்டாரு, நான் இங்க பயணம் செஞ்சு வந்ததால நோய் வந்தேன்னு நினைப்பாரு. அல்லாஹ் விட்டு சிந்தனை விலகும். ஒருத்தர் அந்த ஊரிலிருந்து வெளியாகி வந்துட்டாரு, நோயுள்ள ஊரை விட்டு வெளியாகி வந்துட்டாரு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்குது இவருக்கு நோய் வரக்கூடாதுன்னு இவர் நினைப்பாரு, நான் வந்ததால தப்பினேன், நான் வந்ததால தப்பினேன். போறவருடைய ஈமானையும் அகீதாவையும் பாதுகாக்க அவருக்கு வழிகாட்டல், வந்தவருடைய ஈமானையும் அகீதாவையும் பாதுகாக்க அவருக்கு வரவானம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான எந்த இடத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பறி கொடுத்துடக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சோதனையான காலத்தில் இருக்கிறோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு அல்லாஹ் எங்களை ஈமானையும் சோதிக்கிறான், உடலையும் சோதிக்கிறான், ஈமானையும் சோதிக்கிறான். எவ்வளவோ மக்கள் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. இப்படியான பலவிதமான செய்திகள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வந்து கொண்டே இருக்குது. துஆ செய்யுங்க, சதக்காவுடைய ஏற்பாடுகள், குர்பானுடைய விஷயங்கள் பலது வந்து கொண்டிருக்கிறது. வளமையை விட அதிகமான ஜனாசாவுடைய செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் நினைக்கணும், இது புதிதாக யாரும் ஏற்படுத்தியதல்ல, இந்த நாட்களில் இவர்கள் மௌத்தாக வேண்டும் என்று எந்த படைப்பையும் படைக்க முன்னால அல்லாஹ் முடிவு செய்த திகதியில் அவங்க மௌத்தாக்கிக்கிறாங்க. இவங்களை படைக்க முந்தி ரப்பை இவங்களை மௌத்துடைய திகதியை முடிவு செஞ்சிருந்தான், அந்த திகதியில மௌத்தாகிறாங்களே தவிர புதிதாக அல்லாஹ் முடிவு செஞ்ச ஒரு திகதி அல்ல. குல் இன்னல் மௌத்தல் லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்க எந்த மௌத்தை கண்டு தப்பி ஓட பாக்குறீங்களோ அது உங்களை வந்து சந்திக்கும். அல்லாஹ் இன்னொரு சொன்னான், குல்லையம் ஃபாக்குமுல் ஃபிராரு இம் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்தில். நீங்க மௌத்திலிருந்தோ கொலை செய்யப்படுவதிலிருந்தோ தப்பி ஓடினாலும் அது உங்களுக்கு பயனளிக்காது. தப்பி ஓடி மௌத்திலையும் இது தப்பேலாம், வேண்டிய ஒன்றிலையும் இது தப்பி திக்ஸுகளை போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு விஞ்ஞானியிட மூளையை போட்டு அவரோட அறிவை போட்டு தப்பையிலும் மௌத்திலிருந்து எவரோட ட்ரிக்ஸும் எவரோட தத்துவமும் எவருடைய மருந்தும் ஒன்றும் வேலை செய்யாது. அதனால மௌத்துக்கு மௌத்து வர முதல்ல நாங்க சுகாதார வழிமுறைகளை பின்பற்றணும். மௌத்து வந்த பிறகு வாய் மூமின்ற நாவு ஒண்டத்தான் பேசணும். கத்தர் அல்லாஹுமா ஷா அஃபால், அல்லாஹ் இப்படி நடக்கணும்னு முடிவு செஞ்சு வச்சிருந்திருக்கிறான், எங்களுக்கு தெரியாது, அவன் நாடினத்தை நடத்தி விட்டான். குரான் படிச்சு தரக்கூடிய அகீதா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சா சொல்லணும், அல்லாஹ் நாடியது நடந்துட்டு, அல்லாஹ் நாடாதது நடக்காது. ரப்பு எதை நாடுறானோ அதை நடத்துறான், எது நாடாதோ எது எது அல்லாஹ் நாடலையோ அது நடக்காது. ஆகவே இந்த விஷயத்துல உள்ளத்தை பலமாக வச்சுக்கொண்டு சோதனை வந்ததற்குரிய வழிகளையும் இந்த நேரத்தில் யோசிச்சா தான் பின்னு காலையாவது நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம். இந்த நேரத்தில் எல்லாரும் வழிபாக்கணும். அல்லாட இறக்கத்தை பூமிக்கு இறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நல்லவர் கெட்டவர்னு பார்க்குது இல்லையே, எல்லாரையுமே பெறட்டுது. அல்லாட முடிவு அல்லாட புடி எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அதில் தொழுகிறவர் தொழாதவர், பாவம் செய்கிறவர் பாவம் இல்லாதவர், அல்லாஹ் நம்பினவர் அல்லாஹ்வை நம்பாதவர், எந்த வித்தியாசம் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் பணிய பெறட்டுது. இதுதான் பொதுவான ஃபித்னான்னு சொல்றேன். அது வந்தா நல்லவர் கெட்டவர் பார்க்காது. இதையும் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறான். வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. அநியாயம் செஞ்சவர்களை மட்டும் பிடிக்காது, பொதுவாக எல்லாரையும் பிடிக்கக்கூடிய ஃபித்னா இருக்கிறே அதை நீங்க பயந்துக்கோங்கன்னு சொல்றான்.
சின்ன குழந்தையும் அதை விட்டு வைக்காது, பாவமே செய்யாத மனிதனையும் விட்டு வைக்காது, அவுளியா உள்ளாவே விட்டு வைக்காது. எல்லாரையும் பிடிச்சிடும், ஆகிரத்தில் நல்லவங்களை எல்லாம் வேறாக்குவான், பாவிகளை வேறப்படுத்துவான். வம்தா துல்யோ ஐயுகள் முஜிரிமூன், குற்றவாளிகளை பிரிந்து செல்லுங்கள் என்று சொல்லி மறுமையில் அல்லாஹ் வேறையாக்குவான். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ ஒரே ஒரு வழி இருக்குது, குர்ஆன்ல ஹதீஸ்ல சஹாபாக்கள்ல வாழ்க்கை வழிமுறையில நாங்கள் தேடணும், என்னென்ன வேலைகளை செஞ்சா அல்லாட ரஹ்மத்தை இறக்கணும். பல ஆயத்துகளில் பல விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக்கிறான். சுருக்கமா எல்லாராலையும் செய்யலுமான ஒரு விஷயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மூணு விஷயங்களை செய்யுங்க, உங்களுக்கு என்ன ரஹ்மத்து கிடைக்கும். ஒரு ஆயத்தில் ரஹ்மத்துடைய வழிகளை சொல்றான். முதலாவது எல்லாரும் நேரத்துக்கு சுன்னத்துகளை ஃபரலுகளை ஆதாபுகளை பேணி எல்லாரும் தொழுங்க. முதலாவது செய்யுங்க, தொழுகைய நேரத்துக்கு தொழுங்க. எல்லாரும் இந்த சோதனை வந்த பிறகு தொழுகையை நிறைய பேர் கலாவாக்குறாங்க. வீட்டில் தொலை விட்டதுனால ரெண்டு ரெண்டு நேரத்தை சேர்த்து தொழுகிறாங்க. சில பேர் தொழுகையை கேள்விப்படுது, ஜம்மு சூரி, ஹனவி மத சொல்லுவாங்க ஜம்மு சூரி என்று. ஒரு தொழுகையை கடைசி வக்திலையும் அடுத்த தொழுகையை ஆரம்ப வக்திலையும் தொழுகிற, பார்க்கிறவங்களை விளங்கும், சேர்த்து தொழுகிற மாதிரி தோற்றத்தில் ஜம்மு செய்கிற மாதிரி விளங்கும். இப்படி எத்தனையோ வீட்டில் தொழுகிறாங்க. சோதனை நேரத்தில் பாங்கு செல்லும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கணும் தொழுகிறதுக்கு. இவங்களோட ஹாலாத்தை பார்த்தா தொழுகையெல்லாம் கலாவுடைய கட்டத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கு. அல்லாஹ் சொல்ல ரஹ்மத்தை உலகத்துக்கு இறக்கணுமா, என்ன கோபம் இறங்கினத்தால சுருண்டு சுருண்டு விழுகிறீங்க, என்ற கோபம் இறங்குறதுனால பெரிய பெரிய ஜம்பவான்களிடம் பயந்து வீடுகளுக்குள்ள முடங்கி இருக்கிறீங்க, கடைகளை திறந்து கொள்ளலாம் இருக்கிறீங்க, பெரிய பெரிய கவசங்களை அணிஞ்சு கொண்டிருக்கிறீங்க என்ற புடி அது. இதெல்லாம் நீங்கி என்ற ரஹ்மத் இறங்கணும்டா, தொழுகையை நிலைநாட்டுங்க, நினைச்ச நேரம் தொலைலா, தொழுகையை நிலைநாட்டுங்க. ரெண்டாவது விஷயம், ஜகாத்தை கொடுங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களை பார்த்தா மக்கள் கஷ்டத்தில் தான் போறாங்க, வேற வழியே இல்லாம காத்து கொண்டிருந்து தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு போறாங்க, மூச்சடிக்கையில் அசிரமத்தில் மக்கள் போறாங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், நாங்க ஒவ்வொருத்தரும், நானும் தான் என்னை பத்தி யோசிக்கணும், நீங்களும் தான் அவங்கள பத்தி யோசிக்கணும், யார் யாருக்கு நிலைமை உண்டாகிக்குதோ அவங்களும் யோசிக்கணும். எங்கட ஜகாத்துகள் சரியான இடத்துக்கு கொடுத்து பட்டுச்சாங்க. தெளிவா ஹதீஸ்ல வந்தீங்கதானே, ஏழைகளுக்குரியதை சரியாக பார்த்து தகுதியானவங்களை இனங்கண்டு கையில கொடுக்கலை என்றா அந்த பணம் வேற எங்கேயாவது வழியில போகமண்டி, ஒன்றோ நெருப்பு கிரையாகும் அல்லது நோய்க்கிரையாகும். தெளிவாக வந்திருக்குது, இமாம்கள் பேசி இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில பில்லு கொடுக்கப்படுது, ஜகாத்தர டபுள் பங்கு போகுது. ஆனா வெளியில சொல்லிக் கொள்றாங்க ஜகாத்து கொடுக்கிறேன். நிறைய பேரோட ஹாசியத் ரகசியத்தை சிந்திச்சு பார்த்தா பெரிய மட்டத்தில் வியாபாரம் செய்யறவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், சில பேர் இருப்பாங்க சரியாக பார்க்கறவங்க, எல்லாம் கெசின்ல தான் ஜகாத்து கொடுக்குறாங்க. நூலு ஜகாத்து பார்க்கறல, அவங்களே பார்க்க கஷ்டம், நூலுக்கு ஜகாத் பார்க்கறல, அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இருக்கிறத விட கூட தான் கொடுக்கறேன்னு. சில பேர் சென்ற வருஷம் இவ்வளவு கொடுத்தேன், அதனால நான் இந்த வருஷம் அதை வச்சு இன்னொரு தொகையை கூட்டி கொடுக்கிறேன், இப்படி கொடுக்குறாங்க. நூலு ஜகாத்து கணக்கு பார்க்கறல்ல. உலகத்தில் யாருக்கும் தத்துவங்கள் சொல்லி நாங்க சமாளிச்சு கொள்ளையிலும் வாய்களை மூட வைக்கலும் நியாயம் கற்பிக்கலும் அல்லாவோட விளையாடலாம். இன்னும் சில பேர் கணக்கு பார்த்தாலும் சரியானவன் இனம் கண்டு கொடுக்கறல்ல, அவங்களுக்கு இனங்கான தெரியா, யாரோ கேட்டு வாரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க, வசதி உள்ள தேவையெல்லாம் பூர்த்தியானவங்க கேட்டு வாங்க கொடுக்கறாங்க, ஊரில் உள்ள எல்லாருக்கும் இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் கவர் பங்கிட்டு முடிக்கிறாங்க. அவங்க அதில் எத்தனையோ தேவை இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. சகோதரர்களை நல்லா சிந்திச்சு பாருங்க, ஜகாத்து கொடுக்கறதல்ல, உங்கள்கிட்ட ஜக்காத்து கணிப்பிட வேண்டிய அவ்வளவையும் நீங்க கணக்கு பார்க்கணும். தகுதியானவர்களை, எங்கள நாட்டில் அஞ்சு கூட்டம் இருக்குதுன்னா அஞ்சு கூட்டத்தில் உள்ளவர்களையும் உள்வாங்கி அந்த ஜக்காத்தை தகுதியான முஸ்தஹிக்கானவர்களுடைய கையில கொடுத்தாதான் நீங்க ஜக்காத்து கொடுத்த ஆளாக கணக்கிடப்படுவீங்க, இல்ல ஜக்காத்துல குறைபாடு உள்ளவராகத்தான் இருப்பீங்க. உங்களோட செல்வம் எப்பவுமே ஆபத்து மிக்கது, எப்பவுமே ஆபத்து மிக்கது. அதனால் இந்த விஷயம் இந்த நேரத்தில் சொல்லப்படணும். பல செல்வந்தர்கள் இதுல தவறு விடுறாங்க, தெரிய தெரிய தவறு விடுறாங்க, இந்த தவறு திருத்தப்படணும்.
எதிர்காலத்திலேயாவது இதை சீராக்குவோம் அல்லாஹ்விட்ட சொல்லியாவது தஹஜ்ஜுதுல துவா செய்யுங்க. யார் யார் ஜகாத்து கொடுக்கிறவங்க இந்த விஷயத்துல குறைபாடு செய்தீர்களோ அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேளுங்க. இதற்கு பிறகு வருகிற காலத்திலேயாவது யா அல்லாஹ் முறையாக நான் ஜகாத்து கொடுப்பேன். அடுத்த விஷயம் வட்டி. வட்டி எத்தனையோ வகையில சோடிக்கப்பட்டீங்க. லேசி வேலையில வட்டி, வாகனத்தில் ஓடுறதுக்கு ஆசை ஓடுற வட்டிக்காரன், கடைய பெருசாக்க ஆசை போறது வட்டிக்காரனுக்கு, உலகத்துடைய ஆசைதான் மனிதனை வட்டியில கொண்டு வைத்து விடுறது. பேராசை பெரிய வட்டியில கொண்டு வைத்து விடும். பேறுகள் பலது வந்தி கேளும் வட்டியில கொண்டு வைத்து விடுது. வட்டி அல்லாவோட போர் செய்த வேலை. அல்லாவோட போர் செஞ்சா அடிச்சு குத்தி கீழே போட்டுருவாங்க. அதுக்கு போற ஒவ்வொரு இடத்துல வைத்து விழுந்து கொண்டிருக்க வேண்டி வரும். அந்த வட்டி எவ்வளவு பேருக்கு சாப்பிட கொடுத்தீங்க, எவ்வளவு ஊழியர்களுக்கு அதை காசாக கொடுத்தீங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் நெருக்கடி வந்தீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, வட்டியை விடுறதுக்கு தயார் இல்லையண்டா, அல்லாவோட ரசூலோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆகினீங்க. அல்லாவோட யுத்தம் செஞ்ச எவ்வளவு சரி இல்லையிலுமா, அல்லாட யுத்தம் வித்தியாசமான யுத்தம். ஆகவே தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்த முறையாக கொடுக்கிறது, வட்டியிலிருந்து பாதுகாக்கிறது. நாலாவது விஷயம், மூணாவது விஷயம், ரசூலுல்லாவுக்கு வழிபடுங்க. சுன்னத்துகள் எல்லாத்தையும் செய்யலாட்டியும் பரவாயில்லை, சுன்னத்துகளை குறை சொல்ல வேணும். பிற்காலத்தில் பார்த்தோம் சுன்னத்தை செய்யறதும் இல்லை, செய்யறவனை செய்ய விடுறதும் இல்லை. சுன்னத்துகளை ஏளனம் பண்றது, சுன்னத்துகளை கேவலப்படுத்துறது, சுன்னத்துகள் இப்புள்ள உலகத்துக்கு பொருந்தாது என்று சொல்றது, அதுக்கு தத்துவம் கதைக்கிறது. இதுக்கு பின்னால பெரியோரு கூட்டம். அல்லாஹ் சொல்றான் இந்த மூணு வேலையும் செய்யுங்க, ரஹ்மத் இறங்கும். அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்கும். ரஹ்மத் இறங்கினீங்கன்றா இந்த நிலைமையெல்லாம் உங்களை விட்டு வேகமாக பெய்த்தோம். ஆகவே அல்லாஹ்விடத்தில் இறுக்கமாக பிரார்த்தனை செய்வோம். லா இலாஹ இல்லா அந்த் சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற தஸ்பீஹ அதிகமாக செய்வோம். அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து நெருக்கடியிலிருந்து பாதுகாத்ததற்கு காரணமாக இருந்த தஸ்பீஹ இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இருந்து அந்த வார்த்தையால பாதுகாத்தான். இதுபோன்று இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்வோம். அல்லாஹு தாலா யாரெல்லாம் இந்த நோயினால் இந்த ரப்புடைய பிடியினை அல்லது ரப்புடைய இந்த சோதனையில அகப்பட்டு உயிர்களை இழந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஷஹாதத்துடைய பாக்கியத்தை மறுமையில் கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பானாக. அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பொறுமையையும் ஆறுதலையும் நசீபாக்குவானாக. யாரெல்லாம் நோயிலே அகப்பட்டு வைத்திய சாலைகளிலும் வீடுகளிலும் மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டு வேறு வேறு நோய்களிலே சிக்கிக்கொண்டு வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, ரஹ்மான் அவர்கள் அனைவர்களுக்கும் பூர்த்தியான ஷிஃபாவையும் ஆஃபியத்தையும் கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. யாரெல்லாம் பொருளாதாரத்தை இழந்து கஷ்டப்படுகிறார்களோ அந்த மக்களுடைய ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. அவனை நெருங்குவதற்குரிய வழிகளை அல்லாஹ் காட்டிக் கொடுத்து அனைவர்களையும் மன்னிப்பானாக. ஆமீன்.